Hello friends, in the video accessing junior members பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணல அப்படினா கீழ subscribe பட்டன் இருக்கும் அதை மறக்காம click பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல bell notification icon இருக்கும் அதையும் click பண்ணி all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபர்தரா notifications காட்டும் நான் वीडियोस upload பண்றப்ப நீங்களும் quick-ஆ பார்த்து learn பண்ணிக்க முடியும். Okay friends, இப்போ union members எப்படி access பண்றது அப்படிங்கற concept குள்ள நம்ம போலாம். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் பட் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரக்சரில் பார்த்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனியனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா டாட். ஸோ டாட் ஆப்ரேட்டர் தான் வந்து மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்லையும் சரி யூனியன்லையும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டாட் ஆப்ரேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதான் மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் ஃபார் போத் ஸ்ட்ரக்சருக்கும் அதுக்கு அதே மாதிரி யூனியனுக்கும். ஸோ இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் டாட் இருக்கு இல்லையா, இது வந்து எங்கே பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூனியன் வேரியபிள். ஸோ யூனியன் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் எப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூனியனுக்கும் ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த யூனியன் வேரியபிள் நேமுக்கும் அதுக்கப்புறம் அந்த யூனியன் மெம்பர் இருக்கு இல்லையா அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பிளேஸ் பண்ண போகக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர். நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்த மாதிரியே தான் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட என்ன மெம்பரோ நீங்கள் அதை கொடுத்துருப்பீங்க. நடுவில் வந்து அந்த டாட் ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே வந்து யூனியன் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால அந்த டாட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் வேரியபிள் நேம் இருக்க போகுது. அந்த டாட் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மெம்பர். ஸோ எந்த அந்த யூனியனில் இருக்கக்கூடிய எந்த மெம்பரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா யூனியன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி யூனியன்லேயும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த யூனியன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு யூனியன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கோட் பிளாக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் உள்ள மெம்பர்ஸ் எப்படி ப்ரிண்ட் பண்ணமோ அதே மாதிரி யூனியன் உள்ள மெம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் யூனியன் மெம்பர்ஸை ப்ரிண்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து ஸ்ட்ரிங் டாட் ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நமக்கு தெரியும் எப்போவுமே வந்து stdio டாட் ஹெச் ஹெட்டர் ஃபைல் வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்குது. அதை நான் என் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லைன் நான் கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங் டாட் ஹெச் வந்து எதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர் ஃபைலில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை என் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷனை பற்றின டெஃபினிஷன் வந்து இந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா என் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு ஹெட்டர் ஃபைல்ஸ். ஸோ யூனியன் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது அதோடய சின்டெக்ஸ் எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ யூனியன் அதுக்கப்புறமாட்டி யூனியனோட நேம் இங்கே டேக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூனியனில் என்னென்ன மெம்பர்ஸோ ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெம்பருமே வந்து ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும். ஆனால் யூனியனில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியனில் எது வந்து மேக்ஸிமம் சைஸ் இருக்கோ அதே ஒரே மெமரி லொக்கேஷனை தான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இன்டீஜர் ஒரு நம்பர் இருக்குது, ஃப்ளோட் நம்பர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனியனில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் யூனியன் எப்போ போல் செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா யூனியன் நீங்கள் வந்து போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த இதை வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் எப்போவுமே யூஸ்வலாக மெயின் ஃபங்க்ஷனில் தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூனியனோட வேரியபிள்ஸை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணலாம். அதாவது இந்த எண்டிங் கர்லி பிரேஸும் செமிகோலன் இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் நடுவில் நான் யூனியன் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணலாம். இன்னொன்று மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கீவேர்டு வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதான் வந்து ஸ்லைடில் தேர்ட் பாயிண்ட் நான் வந்து கொடுத்துருந்தேன். யூனியன் கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூனியனோட வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா யூனியன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு யூனியன் டேக் நேம். ஸோ டேக் நேம் வந்து என்னென்னா டேட்டா. ஸோ டேட்டான்னு கொடுத்துட்டு ஸோ இந்த யூனியனுக்கு ஒரு வேரியபிள் தான் நான் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் டிஏடிஏ அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் வேரியபிள். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெம்பர்ஸ்
எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது நான் எப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுற போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த யூனியன் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும். ஸோ யூனியன் வேரியபிள் நேம் தான் டேட்டா, அதுக்கப்புறம் அந்த மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறமாட்டிக்கு என்ன மெம்பரோ அந்த மெம்பரை நம்ம போடுறோம். ஸோ மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐ. ஸோ ஐ அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமாட்டிக்கு ஈக்குவல் டு அது என்ன வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மெம்பரை நான் ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மூணுமே என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஐ இனிஷியலைஸ் பண்ணுறேன், அதே மாதிரி டேட்டா டாட் எஃப்னு சொல்லி போட்டு செகண்ட் மெம்பரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். இங்கே ஸ்ட்ரிங் காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதான் வந்து சோர்ஸ், இதான் வந்து டெஸ்டினேஷன். ஸோ சோர்ஸில் என்ன இருக்கோ சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இந்த மூணு லைன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனியனில் உள்ள மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டான்ட்ருக்கு. ஸோ அந்த டேட்டாங்கிறது என்னன்னா, யூனியன் இருக்கு இல்லையா, அதோட வேரியபிள் நேம் தான் அந்த டேட்டா. ஸோ அந்த டாட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது யூனியன் வேரியபிள் நேம், ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட மெம்பர்ஸ். ஸோ யூனியனில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் ஸ்லைடில் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனா, டாட் ஆப்ரேட்டர் வச்சு யூனியன் வேரியபிள் நேமுக்கும் யூனியன் மெம்பருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் இருக்கும் நான் சொன்னேன். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, யூனியனில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட் மூணு லைனில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா டாட் ஐ வந்து என்ன, டேட்டா டாட் எஃப் வந்து என்ன, டேட்டா டாட் ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பில்ட் அண்ட் ரன் கொடுக்க போகிறேன். ஸோ பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஐயில் என்ன வேல்யூ இருக்கும், எஃப்ல என்ன வேல்யூ இருக்கும், ஸ்ட்ரிங்கில் என்ன வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஐயில் வந்து 10 இருக்குது, இங்கே வேறு ஏதோ ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 220.5 இருக்கா, நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது, தப்பாச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங், இது மட்டும் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ட்ரக்சர் வேறு, யூனியன் வேறு. யூனியன் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெம்பர்ஸுமே ஒரே மெமரி லொக்கேஷனை தான் ஆக்சஸ் பண்ணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 சொல்லி ஸ்டோர் ஆயிரும். அடுத்து மறுபடியும் நீங்கள் எஃபோட வேல்யூ மாத்திரப்ப, அப்போ என்ன அந்த 10 அழிஞ்சிட்டு அது அதே மெமரி லொக்கேஷனில் தான் அந்த 220.5 ஸ்டோர் ஆகுது. மறுபடியும் நீங்கள் அதை ஓவர் ரைட் பண்ணி ஸ்ட்ரிங் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரே மெமரி லொக்கேஷனில் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரே மெமரி லொக்கேஷனில் தான் ஓவர் ரைட் ஆகுது. ஸோ நீங்கள் டேட்டா டாட் ஐ, டேட்டா டாட் எஃப், டேட்டா டாட் ஸ்ட்ரிங்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கடைசியில் நீங்கள் என்ன ஓவர் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, இந்த சி ப்ரோக்ராமிங் கொண்டு போய் இதில் நீங்கள் காப்பி பண்ணீங்க, அதாவது எல்லாமே ஒரே மெமரி லொக்கேஷன் தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஐஇ எஃப்ல இருந்த வேல்யூ எல்லாமே ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ யூனியனில் உள்ள மெம்பர்ஸை நம்ம எப்படி தான் இது பண்ண முடியும் அப்படின்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், யூனியனோட மெம்பர்ஸை நீங்கள் வந்து அட் அ டைமில் ஒரே ஒரு மெம்பரை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யூனியனில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி அது எக்ஸாக்டான அவுட்புட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு வே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேரியபிளை மட்டும்தான் வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோடய கோடை, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து, அப்போ ஃபஸ்ட்டு 3 என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மூணு வேரியபிள்ஸுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமாட்டிக்கு நெக்ஸ்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன்ஸுமே அட் அ டைமில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸில் வேணால் அது உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து காமிக்குமே தவிர யூனியன்ஸில் அப்படி கிடையாது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யூனியன் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே மெமரி லொக்கேஷனை தான் ஷேர் பண்ணிக்குது. ஸோ எஃபிஷியண்ட்டான மெமரி லொக்கேஷன் கொடுக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெம்பர்ஸ் ஏதாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப, அட் அ டைமில் நீங்கள் ஒரே ஒரு மெம்பரை மட்டும் ஆக்சஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் நான் வந்து கொடுக்குறேன் இந்த கோடுக்கு. ஸோ எப்படி நம்ம அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து, டேட்டா டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 10 சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, டேட்டா அப்படிங்கிறது இந்த யூனியனோட மெம்பர், ஸோ சாரி யூனியனோட வேரியபிள், அந்த வேரியபிளை வச்சு நான் இந்த மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன், யூனியனோட மெம்பர் ஐ அப்படிங்கிறத. ஸோ ஆக்சஸ் பண்ணி அதோட வேல்யூ 10 சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டிக்கு அப்போவே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஸோ டேட்டா டாட் ஐ வந்து என்ன வேல்யூ அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து, டேட்டா அப்படிங்கிற வந்து யூனியனோட வேரியபிளை வச்சு டாட் நான் எதை ஆக்சஸ் பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு எஃப் அப்படிங்கிற மெம்பரை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். அதில் வந்து 220.5 சொல்லிட்டு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வரணும் நெக்ஸ்ட்டு, அதனால் வந்து 5 வந்து ஆட் ஆயிருக்கு 5 டெசிமல் பிளேசஸ்க்காண்டி.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா டேட்டா டாட் எஸ்டிஆர் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்குக்கு இந்த மெம்பரை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட் வந்து உங்களுக்கு வந்து மூணுலேயுமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இன்டீஜர் ஐ மெம்பராக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோட் எஃப் மெம்பராக இருக்கட்டும், ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் மெம்பராக இருக்கட்டும், மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. நம்ம என்ன இன்புட் வேல்யூஸ் கொடுத்தோமோ அதே அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்போ ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி யூனியனோட ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மெமரி லொக்கேஷன் தான் ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா வேல்யூஸையும் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு நீங்கள் எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மெமரி லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வந்து ஓவர் ரைட் ஆகுது. ஸோ நீங்கள் ஐஏ எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே இதில் ஓவர் ரைட் பண்ணுறப்ப கடைசியில் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடான வேல்யூஸ் தான் இன்டீஜர் ஃபார்மேட்டில், ஃப்ளோட் ஃபார்மேட்டில், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அப்போவுமே காட்டுச்சு. ஸோ நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், யூனியன் மெம்பர்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒரே ஒரு மெம்பரை மட்டும் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்போவே நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் டெஃப் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.